எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய தமிழகத்தின் முதல் சிங்கப்பெண் முத்தமிழ் செல்விக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும் என்று தளபதி பாணியில் மோட்டிவேஷன் செய்யும் சிங்கப்பெண்ணின் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. விருதுநகர் மாவட்டம் ஜோயல்பட்டியை சேர்ந்த 34 வயது பெண்மணி முத்தமிழ் செல்வி. இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளது. இவர்கள் குடும்பத்துடன் சென்னை தாமரம் அடுத்த மன்னிவாக்கத்தில் தங்கி ஜப்பான் மொழி பயிற்றுவிப்பாளராக இருந்து வந்தார். மேலும் முத்தமிழ் செல்வி தானும் சாதிக்க எண்ணி பல்வேறு மலைகளில் கண்களை மூடியவாறு மலையில் ஏறியும் இறங்கியும் வில்வித்தையில் சாதனை என பல சாதனைகளை புரிந்தார். அதனைத் தொடர்ந்து எவரஸ்ட் சிகரமடைய பயிற்சி மேற்கொண்டார். ஆனால் பொருளாதார வசதி இல்லாமல் தவித்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் அழைத்து 10 லட்சம் அரசு சார்பில் வழங்கப்பட்டது. மேலே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 15 லட்சம் தன் சார்பாக கொடுத்து உதவினார். இதனையடுத்து எவரஸ்ட் மலையேறிய முத்தமிழ் செல்வி கடந்த 23ஆம் தேதி எவரஸ்ட் சிகரம் உச்சி 8848 மீட்டரை அடைந்து சாதனை படைத்தார். தமிழ்நாட்டிலிருந்து எவரஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண்ணாக முத்தமிழ் செல்வி சாதனை படைத்துள்ளார். இவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தினார். இந்த நிலையில் இன்று டெல்லியில் இருந்து விமான மூலம் சென்னைக்கு வந்த முத்தமிழ் செல்விக்கு விமான நிலையத்தில் உறவினர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முத்தமிழ் செல்வி தமிழக மக்களுக்கு வணக்கம் என்று பேச தொடங்கினார். மலையேறிய அனுபவம் குறித்து பேசிய முத்தமிழ் செல்வி 7 கண்டங்களில் இருக்கும் உயரமான சிகரங்களில் ஏற வேண்டும் என்பதுதான் என் அடுத்த இலக்கு. ஏற்கனவே ஒன்று முடித்துவிட்டேன். அடுத்து உள்ள 6 கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களை ஏற வேண்டும் என்று நெகிழ்ச்சிப்பட பேசினார். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து எவரெஸ்ட் வந்து சப்மிட் பண்ணணும்ன்ற ஆசை வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து எப்போ கனவு காண்டனோ ஸோ அன்னையிலேருந்து நான் வந்து இதை கைவிடவே இல்லை. இதுக்கான முயற்சியை வந்து நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கஷ்டப்பட்டப்ப ஒரு லாஸ்ட்டு இந்த இயர் வந்து பிப்ரவரி மந்த் வந்து நான் வந்து தமிழக முதல்வர்கிட்ட வந்து நான் வந்து கோரிக்கை விடுத்திருந்தேன். அந்த டைம் வந்து உடனே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எவரெஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் தான் வந்து நான் இந்த எவரெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணேன். நான் வந்து முக்கியமாக வந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும் அண்டு விளையாட்டுத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிக்கணும். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த ப்ராசஸை வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, என் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, என்னோட பயிற்சியாளர் திருலோகச்சந்திரன் அவர்களுக்கும் அண்ட் என் உறவினர்களுக்கும் என் வீட்டாருக்கும் வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். இவங்க எல்லாருமே இல்லை அப்படின்னா எந்த சக்ஸஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு விஷயம் ட்ரை பண்ணும் போதும் இவங்க எல்லாருமே எனக்கு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் முதல் தமிழ் பெண்ணாக வந்து எவரெஸ்ட் ஏறி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற உதாரணமாக நான் வந்து இந்த சக்ஸஸை பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய தமிழ் பெண்கள் வந்து எவரெஸ்ட் ஏறி சக்ஸஸ், எவரெஸ்ட் மட்டும் இல்லை அதர் ஃபீல்ட்லேயும் சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். ஸோ தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாமே வீரம் வாய்ந்தவர்கள் தான் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த சாதனையை பண்ணி நான் வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.